ஹாய் கைஸ், டெல்லி கேபிட்டல்ஸ் வெர்சஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஐபிஎலோட 28வது மேட்ச்க்கான அனலிசிஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்மால் லீக் டீம் உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் கிடச்சிரும். ஸோ இப்போ கடைசி 10 நிமிஷத்தில் உங்களுக்கு ஸ்மால் லீக் ஃபைனல் டீம் டெலிகிராம் சேனல் மூலிமா வந்துடும். ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இல்லைனா வீக்கே டீம்ஸ்னு டெலிகிராமில் சர்ச் பண்ணி கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மேட்ச் அருண்ஜேட்லி ஸ்டேடியமில் நடக்க போகுது. அருண்ஜேட்லி ஸ்டேடியமை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட் நிறைய ஹை ஸ்கோரிங் மேட்சஸ் இருந்திருக்கு. பெரிய அளவில் பவுன்ஸ் இருக்காது இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும். பட் இந்த ஐபிஎல் சீசனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டிஃப்ரெண்ட் மேட்சஸ் நடந்திருக்கு. ஒரு மேட்ச் மும்பை டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்ச்சு, அதில் நல்லாவே ஸ்பின்னர்ஸுக்கு ஹெல்ப் இருந்தது. இன்னொரு மேட்ச் வந்து குஜராத் டைட்டன்ஸ் வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்ச் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் போலர்ஸ்க்கு கொஞ்சம் ஹெல்ப் இருந்தது நம்ம பார்க்க முடிஞ்சது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கு. அண்ட் அந்த குஜராத் டைட்டன்ஸோட ஆடின மேட்ச்சில் நல்ல பவுன்ஸ் கூட இருந்தது. ஜென்ரலி டெல்லி பிச் அப்படின்னா சுத்தமாக பவுன்ஸே இருக்காது பிச்சில், பட் அந்த பிச்சில் ஓரளவுக்கு பவுன்ஸ் இருந்தது. ஸோ முடிஞ்சால் லைவ் பிச் ரிப்போர்ட் பார்த்துட்டு அப்டேட்டை கூட நான் உங்களுக்கு டெலிகிராம் சேனலை இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஜாயின் பண்ணி அதுக்கும் கொஞ்சம் ரெடியாகவே இருங்க. ஓகே, இந்த பிச் ஜென்ரலி பார்க்கும்பொழுது ஸ்பின்னர்ஸுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு பிச் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே நீங்கள் எடுத்துகிட்டு போனால் மோஸ்ட்லி ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப புவர் ஃபார்மில் இருக்காங்க. இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் நிறைய எக்கச்சக்கமான சேஞ்சஸ் ஒவ்வொரு மேட்சஸும் பண்ணிகிட்ருக்காங்க. பட் எதுவுமே பெருசாக அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ பாசிபிள் சேஞ்சஸ் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா பிருத்விஷாவே ட்ராப் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அவரும் வந்து ரொம்ப சுமாராக தான் ஆடிட்டுருக்காரு. பட் இன்னொரு சான்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறேன். இல்லை மிச்சல் மார்ஸை டாப் ஆர்டரில் வார்னரோட சேர்ந்து ஆட வச்சுட்டு மிடில் ஆர்டரில் ஏதாவது வேறு ஏதாவது பேட்ஸ்மென்ஸ்க்கு போகிறாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். சர்ப்ராஸ் கான் மாதிரி ஒரு பிளேயரை ஏன் பெஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது லேஸ் இனிஷியலாக கொஞ்சம் சொதப்புனார் ஒரு 2-3 மேட்சஸ். பட் இருந்தாலும் டொமஸ்டிக் மேட்சஸில் நல்ல ஃபார்மில் இருந்திருக்காரு. எஸ் தூல் நல்ல ஒரு யங் பிளேயர், பட் அந்தளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படிங்கிறத மாதிரி நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ திரும்ப சர்ப்ராஸ் கான் பக்கமே போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. முஸ்டபிசூர் ரஹ்மான் ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் போலர் நல்லா பண்ணுவார், ஸ்லாகோர்ஸில் நிறைய ரன்ஸ் கொடுக்காமல் போடுவார் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசித்து எடுத்துகிட்டு வந்தாங்க. பட் ரொம்ப புவரான பர்ஃபார்மன்ஸ் தான் 2 மேட்சாக கொடுத்துருக்காரு. ஸோ ஒரு லுங்கி இங்கிடி பக்கம் போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது அந்த ஸ்லாட்டை பொறுத்த வரைக்கும். அண்ட் லாஸ்ட் மேட்ச் பெருசாக பவுலர்ஸ் அப்படிங்கிறதே கொஞ்சம் சுமாராக தான் ஆடு வச்சுருந்தாங்க. ஒரு 3 மெயின் பவுலர்ஸ் அக்ஷர் பட்டேல் சேர்த்து 4 பேர் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு மிச்சல் லலித் யாதவ் மிச்சல் மார்ஸ் இவங்களை வச்சு அந்த 5th பவுலர் ஆப்ஷனை முடிச்சிருந்தாங்க. ஸோ திரும்ப அதே ஆப்ஷன் எடுக்கிறாங்களா இல்லை வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் பவுலர் அல்லது ஸ்பின்னர் சைடு போகிறாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். கண்டினியூஸாக லாஸ்ட் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு டீம், டெஃபினட்டாக நிறைய சேஞ்சஸ்க்கு நம்ம எதிர்பார்க்கலாம் டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும். கேகேஆரை பொறுத்த வரைக்கும் ரஹ்மான் லாகூர் பாஸ் ஏன் இன்னும் இந்த டீமில் ஆடுறாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய கஷ்டமாக இருக்காரு. அதுக்கு முக்கியமான காரணம் பேக்கப் பிளேயராக இருக்கிற பிளேயர்ஸோட லிஸ்ட்டு தான் ஜேசன் ராய் அண்டு லிட்டன் தாஸ். லிட்டன் தாஸ் ரீசெண்ட் டைமில் கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன், ஜேசன் ராய் மாதிரி ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பெருசாக அந்தளவுக்கு ஃபார்மில் இல்லை அப்படின்னா கூட ஜேசன் ராய் வந்து ஒரு இம்பேக்ட் கொடுக்கக்கூடிய ஓப்பனராக ஒரு த பீரியட் இருந்திருக்காரு. ஸோ டெஃபினட்டாக வந்து அவரை ஒரு ஆப்ஷனாக பார்க்குறதுக்கு நிறைய பேர் யோசிச்சுட்ருக்காங்க. ஸோ அதனால் குருபாஸை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு மேட்ச் வந்து ஆர்சிபியோட நல்லா பர்ஃபார்ம் பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பெருசாக அவரால் வந்து ரன் ஸ்கோர் பண்ண முடியல. ஸோ அதனால் ஜேசன் ராய் பக்கம் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை ஜேசன் ராய் குருபாஸோட பிளேஸில் உள்ளே வந்தார்னா ஜெகதீஷன் விக்கெட் கீப்பிங் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். வெங்கடேஷ் ஐயர், நிதேஷ் ராணா அண்டு ரிங்கு சிங் இவங்க 3 பேர் ஒரு நல்ல ஃபார்முக்கு வந்திருக்காங்க, கன்சிஸ்டண்ட்டாக ஸ்கோர் பண்ணுறாங்க. வெங்கடேஷ் ஐயரை பொறுத்த வரைக்கும் பவுன்சஸ் இருக்கக்கூடிய பிச்சில் பால் கொஞ்சம் நல்லா பவுன்ஸ் ஆகக்கூடிய பிச்சஸில் நல்லா ஆடுறாரு. பால் கொஞ்சம் அந்தளவுக்கு பவுன்ஸ் இல்லை, லோ பவுன்ஸ் இருக்குது, இல்லை இனிஷியலாக கொஞ்சம் ஸ்விங் ஆனிச்சுனா மாட்டிக்கிறாரு. பால் கொஞ்சம் மூமெண்ட் இருந்தது அப்படின்னா விக்கெட்டை கொடுத்துட்றாரு. பெருசாக ஸ்விங் இல்லை அண்ட் ஓரளவுக்கு நல்ல பவுன்ஸ் இருக்குது. அவர் பேட்டிங் பொசிஷன் அந்த மாதிரி கொஞ்சம் அப்ரைட் பேட்ஸ்மேன். ஸோ அதனால் பவுன்ஸ் இருந்தது அப்படின்னா நல்லா என்ஜாய் பண்ணி ஆடுறாரு. அது கொஞ்சம் கீனாக வாட்ச் பண்ணதில் தெரிஞ்சது. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி பிச்சஸில் எடுத்துகிட்டு போங்க. டெல்லி பிச்சை பொறுத்த வரைக்கும் பெருசாக பவுன்சஸ் இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் கிராண்ட் லீக் இந்த மாதிரிலாம் போடுறீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு கூட வர நீங்கள் எடுக்கிறது ஒரு நல்ல மூவாக இருக்கும். நிதேஷ் ராணா ரிங்கு சிங்கெல்லாம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க கன்சிஸ்டண்ட்டாக ரீசெண்ட் டைமில். ஆண்டே ரிசல பொறுத்த வரைக்கும் ஓவர்ஸ் போடுறாரு, பட் ஃபுல் ஓவர் கொட்டா போட மாட்டார். ஒரு ஓவர் 2 ஓவர் மோஸ்ட்லி போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து அவரையும் நீங்கள் ஒரு டீமில் ஒரு சாய்ஸாக வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சுமாராக தான் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு இந்த சீசனில் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். மற்றபடி நரேன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருப்பார். நரேன் வருண் சக்கரவர்த்தியெலாம் இந்த பிச்சில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருப்பாங்க. ஃபாஸ்ட் போலர் ஒரு கன்சர்னாக இருந்திருக்கு. ஷார்துல் தாக்கூர், உமேஷ் யாதவ், லாக்கி ஃபெர்குசன் 3 பேருமே ரன்ஸ் கன்சீட் பண்ணுறாங்க.
பட் விக்கெட்டும் எடுக்கிறது இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது கேகேஆர் டீமை பொறுத்த வரைக்கும். ஓகே, இந்த மேட்சில் என்னுடைய டீம் அப்படின்னு பார்க்கும்பொழுது விக்கெட் கீப்பரில்லான ஜெகதீசனுக்கு வந்து போயிருக்கேன். ஒருவேளை குருபாஸ் ஆடுனார்னா நீங்கள் குருபாஸை கூட எடுத்துக்கோங்க. பேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் டெய்ட் வார்னர், வெங்கடேஷ் ஐயர், நிதிஷ் ராணா, ரிங்கு சிங் அப்படிங்கிற மாதிரி போயிருக்கேன். ஆல்ரவுண்டர்ஸில் வந்து ஆண்ட்ரே ரசல், சுனில் நாராயண், மிச்சல் மார், சக்சர் பட்டேல் அப்படிங்கிற மாதிரி போயிருக்கேன். பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ரிக் நோர்க்கே அண்ட் வருண் சக்கரவர்த்தி. ஓல்டு ஃபேண்டசி மெத்தட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வெங்கடேஷ் ஐயர், அப்படி இல்லைனா ரிங்கு சிங், ரெண்டு பேரும் யாராவது ஒருத்தவங்க ட்ரா பண்ணிவிட்டு குல்தீப் யாதவ் எடுத்து உங்கள் டீமில் வச்சுக்கோங்க, ஒரு நல்ல மூவ் ஆகிருக்கும். வெங்கடேஷ் சார் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த பவுன்ஸ் இல்லாத விக்கெட்ஸில் கொஞ்சம் கஷ்டப்படுறாரு, அண்ட் நியூ பாலில் ஓரளவுக்கு ஸ்விங் இருந்தாலும் சிரமப்படுறாரு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வெங்கடேஸ்வருக்கு பதிலாக குல்தீப் யாதவ் எடுக்கலாம். இல்லை ரிங்கு சிங் ரொம்ப கீழே வர்றாரு, ஒரு பெருசாக போன மேட்ச் மாதிரி பேட்டிங் கிடைக்கிறது வாய்ப்புகள் கம்மி அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரிங்கு சிங்க்கு பதிலாகவும் குல்தீப் யாதவை ட்ரை பண்ணலாம். ஸோ இதில் கேப்டன் வைஸ் கேப்டன் அப்படின்னு பார்க்கும்பொழுது டேவிட் வார்னர் ஆபியஸாக ஒரு நல்ல கேப்டன் வைஸ் கேப்டன் பிக்காக பார்க்கலாம். மிச்சல் மார்ச் ஓவர் போடுறாரு பட் பேட்டிங்கில் ரொம்ப சொதப்புறாரு. இந்தியா மேட்ச், இந்தியாவோட நடந்த இப்போ ரீசெண்டாக நடந்த ஓடிஐ சீரீஸ் இந்தியாவில் தான் நடந்தது, அதில் பயங்கரமாக ஆடினார். பட் அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட்டான ஒரு பிளேயராக இருக்கார். பெருசாக ரன்ஸ் வரலை இன்னும் அவர்கிட்ட இருந்து, பட் ஓவர்ஸ் போடுறாரு, பேட்டிங் ஒன் டவுனில் வர்றாரு அப்படிங்கிற பொழுது ஒரு நல்ல பிக்கை நம்ம பார்க்கலாம். இல்லைனா இன்ஃபார்ம் பிளேயர் அப்படின்னா அக்ஷர் பட்டேலுக்கு போங்க. அக்ஷர் பட்டேல் ரீசெண்ட் டைமில் நல்லா பண்ணுறாரு, பேட்டிங்கில் சூப்பராக பண்ணிகிட்ருக்காரு, பவுலிங்கில் விக்கெட் வரல அப்படின்னா கூட பேட்டிங்கில் டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அவர் கூட கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ்க்கு ஒரு நல்ல பிக்கை நம்ம பார்க்கலாம். ஓவராலாக என்னுடைய டீம் இதில் ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சு அப்படின்னா ஃபைனல் அப்படி டெலிகிராம் சேனல் தரேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி.